ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஸ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 90 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட்டு 56 கிலோவும் 300 கிராமும் காமிக்குது. படிப்படியாக வெயிட்டு குறைய ஆரம்பிக்குது. இப்போ தான் வெயிட்டு கூட சூடு பிடிக்க ஆரம்பிக்குது குறையிறதுக்கு. படிப்படியாக குறையும் போது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன், ஊருக்கு போகிறது, மே மாதம் அப்படின்றதெல்லாம் வரும். எனக்கும் வருது. மெயின்டைன் பண்ண முடியுதா, அதையும் அட்டன் பண்ணிட்டு அதுலேயும் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி என்னோட விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுக்கிறேன். காலையில் கரெக்டாக 6:40 ஆகுது. எடுக்கிறது வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி தான். ஸ்மூத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். 1/2 ஆப்பிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸு வந்து எப்பயும் போல் எல்லா நட்ஸுமே முத நாள் ராத்திரி ஊற வச்சு அதுவும் போட்டிருந்தேன். வேறு எதுவும் போடலை. டேட்ஸு, அத்திப்பழம், கருப்பூலந்த திராட்சை, பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் இந்த அளவே 250 ml வந்துடும். மேலே வரைக்கும் கூட வரும். மார்னிங்கில் டிஃபனாக எடுக்கிறது ஸ்மூத்தி தான் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மதியான சாப்பாடு எதுவும் பண்ணலை, பழம் தான் எடுத்துக்கிறேன். நிதிஷ்க்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு காலில் அடிபட்டுருச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு அங்கிட்டுங்கிட்ட அலைஞ்சதுனால எதுவும் எடுத்துக்கல. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நல்ல பசி, அதனால் பழம் தான் எடுத்துக்கிறேன். திராட்சை 200 கிராம் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் 1/2 ஆப்பிள் எடுத்தேன். 1/2 ஆப்பிள் நிதிஷ் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இன்றைக்கி மதியான சாப்பாடாக இருக்கிறதே பழங்கள் தான். பலாப்பழம் ஈவினிங்கில் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெயிட் லாஸில் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். வாரத்தில் 1 நாள் ஆசைக்கு 2 பலாப்பழம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து 2 சொலை எடுத்துக்கிறேன். 2 பலாப்பழம் இல்லைங்க, 2 சொலை மட்டும்தான் எடுத்து சாப்பிடணும். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். ஏன்னா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி, கிளாக்ஸமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற லெவலும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளோட பாடியில் சுகரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். அளவுகள் கம்மியாக எடுங்க. எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுக்கலாம், அளவுகள் கம்மியாக எடுக்கணும். வெயிட் லாஸில் சாயந்தரம் 4 மணிக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். தம்பிள்ஸ் வச்சோம், வால் புஷ்அப், நார்மல் புஷ்அப் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது. ஃபுல் பாடி ஃபஸ்ட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஸோ டெய்லி விடாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் பாடி டோனிங் அப்படின்றது லாஸ்ட்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வேறு வழியே இல்லை. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் வரும். 1 நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கண்ணாடியில் போய் வைத்த பார்த்தா ஐயோ குறையலே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 1 நாள் இல்லைங்க, 1 மாதம் பார்த்தா கூட 1 இன்ச் 6 இன்ச் தான் குறையும். அதுதான் உண்மை. பொறுமை வெயிட் லாஸில் கடலினும் பெரிது. பொறுமையாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஈவினிங் 6 மணி ஆகுது. சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகணும். சாப்பிட்டுட்டு 1:30 மேலே போவேன். 1 பழம் தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே ஒரே பழமாக தான் வாங்கிடுவோம். இந்த மாதிரி வாங்கினா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பாடு அப்படின்றபோது 1 நாள் பழம் அப்படின்னா எல்லாருமே பழமே எடுத்துக்குவாங்க, வாட்டர்மெலன் எடுத்துக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால நான் வந்து 1 பழமாக ஃபுல்லாக வாங்கிடுவேன். வெயிட் லாஸில் நீங்கள் கம்மியாக தான் எடுப்பீங்க, உங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லாம் இல்லை பழக்கடையில் வெளியில் வந்து வாட்டர்மெலன் விற்கிற பழக்கடையில் வெட்டியே வச்சுருப்பாங்க அரைப்பழம், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு 3 நாள் வரும் 1 பழம் வாங்கினோம் அப்படின்னா. ஸோ நைட்டு கடைசியாக இருக்கிறது வாட்டர்மெலன் தான். நைட்டு தான் வாக்கிங் வந்தால் 1 ஹவர் வாக்கிங் அப்படின்றது நைட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். மார்னிங்கில் வர முடியல, வேலை ஜாஸ்தி. நல்லா காத்தடிக்கு இன்றைக்கி செமையாக இருக்குது. ஒரு சில சமயம் காற்றே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். இன்றைக்கி நல்லா காத்தடிக்கு, அதனால் ரொம்ப வேர்க்கில் வேகமாக நடந்தால் கூட. ஸோ வாக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு ஈவினிங்கில் சந்திக்கலாம். நைட்டு கடைசியாக எடுக்கிறது பேக்கெட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எடுக்கிற டைம் 8:30 ஆகுது. நல்லா மிதமான சூட்டில் தான் எடுக்கிறேன். ரொம்ப கொதிக்க வச்சுலாம் எடுக்கல, நார்மல் சூடு தான். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.